ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் போத்தோஸ் ஆர் மணி பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். போத்தோஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வெரைட்டியான நேம் இருக்குது போத்தோஸ்க்கு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டு வெரைட்டி தான். இந்த வீடியோவில் போத்தோஸோட பெனிஃபிட், கேர், ப்ரொபகேட் அண்ட் கட்டிங், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போத்தோஸோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நச்சு காற்று, அதாவது ஃபார்மல் டிஹைட், பென்சைன் மற்றும் சைலின்ன்ற நச்சு காற்றை வந்து முழுமையா வெளியாக்கி நமக்கு நல்ல ஏர் பியூரிஃபைங்கான காற்றை வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது. போத்தோஸ் வந்து இன்டோர்லயும் வளர்க்கலாம், ஆபீஸ் ரூம், லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன், எல்லா இடத்துலயும் நம்ம வச்சு வளர்க்கலாம். ஏர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இப்ப என்கிட்ட இருக்கிறது டிவில் ஐவி. இந்த பிளான்ஸ் பாருங்க, ஒரு போட்லதான் எனக்கு கொடுத்தாங்க நர்சரியில. ஆனா ரொம்ப அது வந்து க்ரோத் ஆனோடனே நான் ரெண்டு போட்டா மாத்தி வச்சிருக்கேன். இது வந்து எல்லோ அண்ட் கிரீன் இருக்கு. அதுக்கு அண்ணன் சைடு சின்னதுல பார்த்தோம்னா சின்னதா ஹார்ட் ஷேப்ல ஒரு லீஃப் வருது, அது ஒரு தனியா ஒரு கிளையில வருது. இதுவும் அதே மாதிரி தான். இந்த சைடு பாருங்க, ஹார்ட் ஷேப்ல டார்க் கிரீன்ல ஒரு அஞ்சாறு லீஃப் இருக்கு. அது என்ன வெரைட்டினே தெரியல. இது வந்து டிவில் ஐவி போத்தோஸ். இப்ப வந்து நான் எப்படி வாட்டரிங் பண்றேன்டாக்கா, வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவேன், பாட்டம் வாட்டரிங் கொடுப்பேன், மேல வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன், லீஃப்ல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். 15 டேஸ் ஒன்னுக்கு ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன். வாட்டரிங் வாட்டர்ல வச்சிருக்க போத்தோஸ்க்கு இப்ப ப்ராபகேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ரெண்டு போத்தோஸ் இருக்கு, கோல்டன் போத்தோஸ் இது, இதுவும் வாட்டரிங் தான் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். மார்னிங் சன்லைட்ல எல்லா போத்தோஸையும் வெளியில சன்லைட் படுற மாதிரி வைப்பேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் வைப்பேன். அது நல்லா சன்லைட்ல வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே பிரைட்டா ஒரு செழிப்பா தெரியும் இந்த போத்தோஸ் எல்லாமே. இன்டோர் பிளான்ஸ் எல்லாத்தையும் நான் மார்னிங் சன்லைட்லயே வச்சு எடுத்துருவேன். கேர் வந்து அவ்வளவும் நம்ம வந்து ரொம்ப கேர் பண்ணிக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு பண்ணாலே போதும். அடுத்து கட்டிங். போத்தோஸ் வந்து ஒரு 10 இன்ச் வரைக்கும் கட் பண்ணி, இந்த ஒரு தண்டு முடிய இருக்கும்ல, அந்த தண்டு முடிய வரைக்கும் கட் பண்ணி வாட்டர்ல ஒரு பவுலு கிளாஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டோம்னா அந்த தண்டுல இருக்கிற லைட்டா ஒரு தண்டு விட்டு, ஒரு லீஃப் ஒரு தண்டு விட்டு நம்ம வந்து ப்ராபகேட் பண்ணோம்னா நல்லா இருக்கும், நல்லா க்ரோத் ஆகும். இது இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நியான் போத்தோஸ், சைனீஸ் போத்தோஸ், அதை பீலான்னு கூட சொல்லுவாங்க, பெப்பர்மெண்ட் ஃபேமிலி, பெப்பர்மியா ஃபேமிலி சேர்ந்தது. இது வந்து கோல்டன் போத்தோஸ், டிவில் ஐவி போத்தோஸ், மார்பிள் குயின் போத்தோஸ், சில்வர் சாட்டன் போத்தோஸ். நிறைய வெரைட்டியான போத்தோஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வகையான போத்தோஸ் மட்டும்தான் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ப்ராபகேட் பண்றது ஈஸி, கட்டிங் பண்றதையும் சொல்லியிருக்கேன். 10 இன்ச் வரைக்கும் கட்டிங் பண்ணி நீங்க அதை வந்து தண்ணியில் இதை பாருங்க, நான் வச்சிருக்க மாரி அது மாரி நீங்க போட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பா 1 ஆர் 3 வீக்ஸ்லயே அதோட ரூட் வர ஆரம்பிச்சிடும். 2 டேஸ் 1 வந்து நீங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாயலுக்கு நான் சொன்ன மாதிரியே பாட்டம் வாட்டர் கொடுங்க, அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சம்மர்ல வீக்லி ஒன்ஸ்
வாட்டர் கொடுங்க. என்ன பாட் மிக்ஸ் பண்ணிருக்கேன்னா சாண்ட் கோகோபீட் மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.